ஸோ நமக்கு நண்பர்கள் நிறைய கடிதங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், மதுரை டு போடி நாயக்கனூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்போதும் முடியும் நண்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஒர்க் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நண்பா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் இழுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டாக நடந்துட்டுருக்கு, மேபி ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அப்புறம் வடிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் வந்து, ஆண்டிப்பட்டி தேனி போடி ரயில்வே ஸ்டேஷனில், நம்ம ஆண்டிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் க்ரீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இயற்கையால் சூழப்பட்டதே இந்த தேனி மாவட்டமே இயற்கையால் சூழப்பட்டது நண்பா. அதில் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் வந்து இயற்கையால் சூழப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேக்ரவுண்டை பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த பக்கம் பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் க்ரீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே அழகான ஒரு ஊர் நம்ம தேனி. ஸோ அப்புறம் அபிஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், கேபி டப் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ நண்பா. ஸோ அப்புறம் வந்தீங்கன்னா பிரேம்குமார், ப்ரோ ஆண்டிப்பட்டி எலக்ட்ரிக் ஒர்க் சூப்பர் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான் நண்பா, நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு அடிக்கடி பிரேம்குமார். ஸோ அப்புறம் வந்து மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், டியர் ஃப்ரெண்ட் ஐ ஆம் யுவர் ஃபேன், ஹேட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் இன் அப்டேட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த தென் ரீஜன். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து டெவலப் வந்து எடுத்து போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான வந்து நன்றி சொல்லியிருக்காரு. எக்ஸலண்ட் ஜாப் எஸ்பெஷலி ரயில்வேஸ், தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. ஸோ அப்புறம் வந்து மாலிக் மல்லிகா மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர், அண்ணா தேனி டு போடி எலக்ட்ரிக் லைன் பற்றி போட்டுட்டாங்க, தட் சைடு வந்து அப்டேட் பண்ணுங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது போடியிலேருந்து தேனி, ஸோ அந்த லைன், அந்த லைன் நண்பா போல் ஒண்டியிருக்காங்க, பட் இந்த எலக்ட்ரிக் அந்த லைன் வந்து எதுவுமே இழுக்கலை, கண்டிப்பாக அதோடய அப்டேட்டும் உங்களுக்கு வரும் நண்பா. ஸோ அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ லைக் யுவர் வீடியோ ப்ரோ, கீப் இட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ நண்பா, ரொம்ப தேங்க்யூ. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது பேர் வாசிக்க முடியல, ஷாப்னு போட்டிருக்காரு பட் என்னென்னு தெரியல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், சூப்பர் சூப்பர் வெயிட்டிங் ஃபார் எலக்ட்ரிக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, எல்லாருமே அந்த எலக்ட்ரிக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டாக நடந்துட்டுருக்கு நண்பா நம்ம இதில். ஸோ அப்புறம் டிஎன் 60 அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், இமோஜி வந்து சிரித்த மாதிரி வச்சுருக்காரு, அந்த அதுலேயே தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் பாண்டியன் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், தேங்க்யூ ஃபார் ரிப்ளைங் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே பெரிய விஷயம் நண்பா. யாருமே வந்து சும்மா ஒரு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு யூடியூப்பில் சம்திங் எது எதுலையான ஒரு வீடியோ பார்க்குறோம், நம்ம பார்த்துட்டு அப்படி போகிறது ஒரு ஒரு ரகம், அந்த பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா தான் அதை ரிப்ளை பண்ணுவோம். இது ஒரு கமெண்ட்டு வந்து இப்படி பண்ணுங்கள், இல்லை இப்படி நல்லாயிருக்கு, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு சில பேர் தான். அந்த சொல்லக்கூடிய ஒரு அந்த தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் அப்படி கமெண்ட் பண்ணதுனால சொன்னேன் நான், மற்றவங்க புண்படுற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, பட் இப்படியும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் காட்டுறீங்க. தேங்க்யூ நண்பா. அப்புறம் சாந்தகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், போடியிலிருந்து திருப்பதிக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு நண்பர். சொன்னது மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, குடும்பத்தோடு திருப்பதிக்கு கோயில் போகிறதுக்காக மதுரையிலேருந்து டைரெக்டாக ட்ரெயின் இல்லாதனால அங்கேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து மாறி மாறி போனதுனால ரொம்பவே என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம், அதுவும் இந்த மாதிரி கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப, நமக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அப்படி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் டைரெக்டாக ட்ரெயின் வேணும் நண்பா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். இன்றைக்கி சாந்தகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பரும் வந்து போடியிலேருந்து திருப்பதிக்கு ரயில் ஏற்படப்பட வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காரு. தேங்க்யூ நண்பா, உங்களோட கருத்துக்கள் பதிவிட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு, தேங்க்யூ நண்பா. அப்புறம் மைக் போக்கஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர், நான் ட்ரெயினில் இருந்து பார்க்கும்போது இன்னும் மதுரை மற்றும் உசிலம்பட்டி ஸ்டேஷன்லையும் தான் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணவில்லை, மற்ற ஸ்டேஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. நண்பர் வந்து நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு, மதுரையிலையும் உசிலம்பட்டியும் ஸ்டேஷனில் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை, பட் மற்ற இடங்களில் வந்து கம்ப்ளீட் ஆகின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டவே நமக்கு கொடுத்துருக்காரு, தேங்க்யூ நண்பா. அப்புறம் வந்து சரவணன் சொல்லக்கூடிய நண்பர், சரியாக சொல்லியிருக்கீங்க, மற்ற மாவட்டங்களில் உள்ளது போல் மதுரை போடி ரயில்வே அப்டேட் வருவது இல்லை,
இப்படி ஒரு நியூஸ் யார் போடுவாங்கன்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்டேட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட மனசுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. ஏன்னா நன்றிகள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி எல்லா ஏரியாவிலும் அவங்கவுங்க இருப்பாங்க, அங்கங்கே ஒரு நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் மதியழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், நண்பா எப்போ பணிகள் முடியும் கேட்டிருக்காரு. நண்பா ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிரும்னு நம்மளோட தாட் இருக்குங்களா? ஒரு சில நீங்கள் பார்த்தாலே தெரியும் இன்னும் ஒரு 10 நாளாக முடிஞ்சிரும்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் வரைக்குமாவது இழுக்கும், ஏப்ரல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எலக்ட்ரிக் வேஷன் நியூ பாம்பன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் வந்து போடியிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருக்கலாம் சார், இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் ஒன்று சொல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து இந்த பக்கம் இருந்து ரன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசையில் சொல்லி அதுக்கு வந்து சில நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அது கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. ஓகே, நம்மளோட கருத்துக்கெல்லாம் நம்ம வைப்போம், அது நடக்க நடக்காததை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ் மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேனி ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்கீமில் வந்திருக்கு. ஸோ அப்போ தேனிக்கு லிஃப்ட்டு எக்ஸலேட்டர்லாம் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நண்பா. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுவேன். ஏற்கனவே வந்து தேனி மாவட்டத்தில் கம்பம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே ஒரு கம்பத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு கதிசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தின் கீழ் வந்துச்சு. 50,000 நபர்களுக்கு மேல் வசிக்கக்கூடிய அந்த நகரங்களை இணைக்கும் திட்டத்தில் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியாமல் போச்சு. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் யுகா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ப்ரோ யூ ஆர் டூயிங் குட், கோ அஹெட், டோன்ட் கேர் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், தேவையில்லா கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் ஹயரிங் த ரயில்வே. ஸோ அப்படியா, அங்கே வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் மோகன். லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிட்வீன் திண்டுக்கல் அண்ட் லோயர் கேம்ப் ஃபார் த பாஸ்ட் 57 இயர்ஸ். ஸோ அங்கே நீ இருந்திருக்கு 57 வருஷம் ஆயிடுச்சு. நோ படி கெப்டு த ப்ராமிஸ் ஆர் சக்ஸஸ் ரைட்டு. ஆத்தரைஸ்டு மஸ்ட் ஆக்ட் ஃபாஸ்டர் இன் த இன்டர் ஸ்டேட் ஆஃப் பப்ளிக். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் இணைஞ்சால் கண்டிப்பாக திண்டுக்கல் டு லோயர் கேம்ப் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் ரங்கசமுத்திரம் அங்கேருந்து ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரிக் ஒர்க் ஏப்ரல் மாதத்தில் முடிந்து விடுமான்னு கேட்டிருக்காரு. அவரே கருத்து கணிச்சிட்டாரு, ஏப்ரல் மாதம் முடிஞ்சிரு நண்பா. ஸோ அப்புறம் மாரிமுத்து முத்தையா, போடி நாயக்கனூர் மதுரை ரயிலில் பயண கட்டணம் 25 ரூபாய், பேருந்தில் சென்றால் 65 ரூபாய். இந்த கட்டண குறைப்பால் நடுத்தர ஏழை மக்கள் மிகவும் பயன்பெறுகிறார்கள். மத்திய ரயில்வே துறைக்கு நன்றி. எலக்ட்ரீஷியன் வேலை முடிந்தால்தான் போடி நாயக்கனூர் சென்னை ரயில் தினமும் இயக்க வாய்ப்பு உள்ளது. போடிநாயக்கனூரிலிருந்து காலை ரயிலும் மதுரையிலிருந்து மாலை ரயிலும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட இந்த கருத்துனால ஒரு ரொம்பவே தேங்க்ஸ். எல்லாருமே நினைக்கலாம், இப்போ நானும் நினைக்கலாம், பட் இப்படி ஒரு நண்பரும் நினைக்கிறார் இல்லையா. ஸோ எல்லாருமே இது ஒரு எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ஒர்க் ஃபினிஷ் 2024 எண்ட் அப்படின்னு பண்ணிருக்காரு. அப்படிலாம் நம்ம ஏப்ரல் மாதமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வரப்பான் செய்யும். அப்புறம் பிரேம்குமார்னு சொல்லக்கூடிய, ப்ரோ யூடியூப் வீடியோ சூப்பர், அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ஹால் ட்ராக் அதிகமாக இல்லாமல் புதிய ஹால் ட்ரெயின் விட வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், நண்பா உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நண்பா உங்களோட என்னோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. ஸோ அப்புறம் வந்து முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எலக்ட்ரிஃபிகேஷன் நியூ பாம்பன் பிரிட்ஜ் கம்ப்ளீட் ஆனால் இது ஆல்ரெடி ஒரு கமெண்ட் மேலே பண்ணியிருக்காரு, கீழே பண்ணியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. ஸோ இந்த கருத்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிகள். உங்களோட கருத்துக்களை பதிவிட்டதுக்கு, உங்களோட கருத்துக்களாக நான் வெளியே சொன்னது. ஸோ மேலும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வணக்கம் நண்பா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நண்பா.